ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து எஸ் ஒன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து 8GB ரேமு, 128GB இன்பில்ட்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, புத்தம் புதுசாக இருக்குது. ஸோ இது வந்து சர்வீஸ் போகல இந்த மொபைலு, இது வரைக்கும் சர்வீஸ் போகாத மொபைலு. மொபைல் வந்து நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காங்க, ரொம்ப ரஃப் யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாடலுன்னா கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தால் கூட இந்த மாடலுக்கு இந்த மொபைலுக்கு நல்ல வரவேற்பு எப்போவுமே இருக்கும் இந்த மொபைலோட கண்டிஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி பேட்டரி பேக்கப்பும் சரி, இன்டர்நெட் யூசேஜும் சரி, 8GB ரேம் இருக்கனால இதுக்கு வந்து ஒரு ஆஃபர் எப்போவுமே இருக்கும். இதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது கூட, இப்போ பாருங்க, இதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. மொபைல் வந்து கலட்டி சர்வீஸ் பண்ணாத மொபைலு, நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், இதை கலட்டி இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சர்வீஸ் போகாத மொபைலுன்றது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், சரிங்களா? மொபைல் சர்வீஸ் போகாத மொபைலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பில்லும் இருக்குது, இதுக்கான பில்லு இருக்குது. பில்லு வச்சிருந்தா எங்கே வச்சான்? ஆ, இந்த பாருங்க, இதுக்கான பில்லு இது. ஆனால் வாரண்டி முடிஞ்சிருக்கும் இதுக்கு, ரிலையன்ஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ 19000 கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த மொபைலை, 19000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓ, இது பார்த்துக்கங்க, இது வந்து பில்லு இருக்குது. இப்போ ஆனால் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன், அது சரியாக தெரில, வாரண்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ண மாதிரி அவ்வளோ தக தகன்னு வச்சுருக்காங்க. மொபைலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10500. ஸோ 10,500 தரேன், வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. உண்மையிலே கம்மியான ப்ரைஸ் தான் இது.